திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பெய்த அடைமழையில் தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை மையம் அறிவித்தபடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீனவர்கள் கடந்த 4 நாட்களாக மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 1500 படகுகள் கரை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக தரங்கம்பாடியில் சுனாமி குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழ்நிலை இருப்பதாக மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமங்கள் அனைத்தும் 20 கிராமங்களுக்கு மேல் தொழிலுக்கு செல்லாமல் காத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து கிராமங்களிலுமே எங்கள் குறிப்பாக தரங்கம்பாடி மீனவ கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் முற்றிலும் தேங்கியுள்ளது. அதனால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றோம். அந்த மழைநீர் வடிவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் தொடர் மழையால் 25க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. பக்கிங்காம் வாய்க்கால் கரையோரத்தில் உள்ள அப்பாசாமி தெரு போன்ற இடங்களில் தேங்கிய மழைநீர் வெளியேறவில்லை. தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதுடன் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2 மாசமாகவே நாங்கள் தண்ணியில் தான் இருக்கோம். தண்ணி ஓட மாட்டேங்குது, வடிய மாட்டேங்குது, ஓதாயிரம் அப்படியே போயிருக்கு. பாலம் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோன்னே தெரியல. பிள்ளைகள்லாம் வச்சுக்கிட்டு இந்தமாரி அவதி போடுறோம். சோறாய் திங்கமில்ல, குழம்பு திங்கமில்ல, யாரும் வந்து பார்க்க மாட்டுறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டுறாங்க. நாங்கள் என்ன செய்யறது ஒன்றும் தெரியல. நீங்கள் தான் எதாக இருந்தாலும் 2000 குடும்பம் இருக்குது இந்த இடத்துல. 2000 குடும்பம் இந்த அவசை தான் போடுறோம். நாங்கள் ரொம்ப அவசைப்படுறது. நாங்கள் தான் இப்போ ஒரு 2 3 இடம் தாங்க ஒரு 10 குடும்பம் அந்த ரொம்ப அவசைப்படுறோம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமைபுரம் கிராமத்தில் நரிக்குறவர் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்குள்ள 50 குடிசைகளில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த குடியிருப்புக்கு அருகில் உள்ள கருவாட்டு ஓடையை பல ஆண்டுகளாக தூர் வாராததால் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மழைக்காலத்தில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தடுப்பணை கட்டப்பட்டதே தவிர கரையை பலப்படுத்தவில்லை என்பது அவர்களின் புகாராகும். திருவாரூர் அருகே தொடர் மழையின் காரணமாக தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விடிய விடிய தொடர்ந்து கனமழை பெய்ததால் புலிவளம் தாகிர் தெருவில் 1 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியது. 20க்கும் மேற்பட்ட வீடுகளையும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் தென்னவராயநல்லூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் மழைநீர் சூழ்ந்து குளம் போல காட்சியளிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.